வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கலெக்ஷன் வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் போட்டுருந்தோம், நம்மளோட கலெக்ஷன் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 90% போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் 10% ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ அதையும் மெயினாக பார்த்துக்கிறங்க. ஃபுல் கலெக்ஷன் வீடியோ அப்படியே போட்டிருக்கோம். வீடியோவும் கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும், வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கிறங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோவில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம் அப்படின்னா 22 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி எப்படியோ ஒரு 16 நிமிஷத்துக்கு கிட்ட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கிறங்க. 20-25 நிமிஷத்துக்கு கிட்ட போயிடுச்சு வீடியோ. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பண்ணியிருக்கேன். அது போக டக்கு டக்குனு காஸ்ட்யூமாக போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அதையும் நீங்களே பார்த்துக்கிறங்க. எந்தெந்த காஸ்ட்யூம் இருக்குது? இது டெவிலண்டர் காஸ்ட்யூமு. இது ஒரு அந்த ஆக்கர் ஸ்டோரியில் இதில் ஒன்று கிடச்சிது, எப்போயோ கிடச்சிச்சது. இது ஒரு எலைட் பாஸ் காஸ்ட்யூம், எல்லோருக்கும் ஃப்ரீயாக வந்த எலைட் பாஸ்னு நினைக்கிறேன். இது ஒரு பைலட் எலைட் பாஸ், இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. இது மிஸ்ட்ரி ஷாப்பு, இது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் இப்போ இது போட்டு கூட பார்க்குறது இல்லை. இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு. ஐயோ, அதுக்குள்ளே எங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு எலைட் பாஸ் காஸ்ட்யூமு. இது இப்போ வந்தது தான் ரீசெண்டாக. இந்த காஸ்ட்யூம் அன்றைக்கும் ஃப்ரீ ஃபயர் சர்வர் டவுன் பண்ணிட்டானுங்க. இந்த காஸ்ட்யூம் அன்றைக்கி அதோடய பாக்ஸ் இன்னும் கூட நிறைய ஓப்பன் ஆகாமல் இருக்குது கிரியேட்ஸில். அந்த காஸ்ட்யூம் அந்த ஃப்ரீயாக தான் விட்டானுங்க. அன்றைக்கும் ஃப்ரீ ஃபயர் சர்வர் டவுனு. ஸோ அதையும் பார்த்துக்குறங்க. ஓகே, அப்புறம் ஒரு சில காஸ்ட்யூமாக இருக்குது. வீடியோ ஸ்பீட் பண்ணிட்டால் பொறுமையாக போட்டு காமிச்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் நிதானமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்பீட் பண்ணிட்டு சரி சரின்னு போய்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்குறங்க. மேல் அண்ட் ஃபீமேல் காஸ்ட்யூமு, கேரக்டர், வெப்பனு, அது போக இமோட்டு, வெஹிக்கல்ஸு, எல்லா பேனருக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு, அதனால் ஸ்பீட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து இன்குபேட்டர் காஸ்ட்யூம். ஆமாம், இன்குபேட்டர் காஸ்ட்யூம் இது. அடுத்து இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு. இது நார்மலாக ஒரு கேப்பாக. ஓகே, இது ஒரு ஈவெண்ட்டில் வந்தது. இதுவும் இப்போ ஒரு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கோல்ட் ராயல் காஸ்ட்யூமு, இதுவும் கோல்ட் ராயலு. அடுத்து இது இன்குபேட்டர் காஸ்ட்யூமு, இப்போ வந்தது. அதுவும் இது இப்போ வந்தது பீச் பற்றி வண்டோட ஒரு மேல் காஸ்ட்யூமு. அடுத்து இது கோல்ட் ராயல் காஸ்ட்யூமு. ஓகே, இது எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேங்ஸ்டர் பெண்டல் மாதிரி. இது அப்பத்துலேருந்தே வச்சுட்டு இருக்கேன், ஃப்ரீ ஃபயர் விளையாட ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுட்டு இருக்கேன் இந்த பெண்டல். அப்போ ஒரு ஃப்ரீ வண்டியில் இதில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இது நம்ம எஃப்எஃப் டாக்ல இருக்கிறது தான் நார்மல். அடுத்து இந்த பெண்டல் ஸ்டோரில் இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு விக் மட்டும் ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தானுங்க, தலைக்கு போடணும் இருக்குது, அது ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தானுங்க. இதுவும் ஒரு ஈவெண்ட்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, இது ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நார்மலாக கேப்பு. ஸோ அடுத்து பார்த்துருவோம். விக்கில் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து கண்ணாடி கண்ணுக்கு மூஞ்சுக்கு மாஸ்க் போகிற மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். இது நான் போட்ட ஃபஸ்ட் எலைட் பஸ்ஸு. ஃபஸ்ட் எலைட் பஸ்ஸு, செகண்ட் எலைட் பஸ்னால் இப்போ பெண்டல் இல்லை. நான் போட்ட ஃபஸ்ட் எலைட் பஸ்ஸு இதுலேருந்து தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே விளையாடிட்டு இருக்கோம். சீசன் 8 7லேருந்தே விளையாடிட்டுருக்கோம். சீசன் 7 8லேருந்தே விளையாடிட்டுருக்கோம். ஆனால் எலைட் பாஸ் போட்டது ஆரம்பித்தோம் அப்படின்னா சீசன் 13 14லேருந்து தான் போட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஃபயர் விளையாடி. ஸோ பார்க்கலாம். இது டெவலண்டர் காஸ்ட்யூம் போட்டு காமிச்சேன். இது ஒரு ரேர் எலைட் ரேர் இது. ஸோ ரேர் காஸ்ட்யூம் தான் இதுவும். ஸோ நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு பிளேயர் கூட போட்டுருப்பாங்க அடிக்கடிக்கு. ஸோ ரேர் காஸ்ட்யூம் நம்மக்கிட்ட இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிறைய எலைட் பாஸ் காஸ்ட்யூம் மெயினாக இருக்கும். அடுத்தது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, அப்புறம் ஸ்கல் மாஸ்க் கூட 2 இருக்குது. ஒரு ஸ்கல் மாஸ்க் ஏதோ ஈவெண்ட்டில் வந்துச்சு, ஒன்று நானே வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இது ஒரு தாடி இப்போ ரீசெண்டாக வந்தது, ரீசெண்டாக நம்ம ஸ்டோரில் விட்டு வாங்கினது. அடுத்து ஓகே, இந்த மாஸ்க்லாம் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. திரும்ப மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இதெல்லாம் இது மேஜிக் குப்பில், இப்போ மேஜிக் குப்பில் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக இதையும் தூக்கினாங்க இந்த பெண்டலும், டிஜே அலோக் பெண்டல். இது அழுக்கு பெண்டல் மாதிரி என்னானுங்க, இது பார்த்தா அப்படின்னா வேறு எதுவும் மாரி இருக்குது. அடுத்து இதுவும் இன்குபேட்டருது, மொயில் இன்குபேட்டரு. அடுத்து நமக்கு இது எஃப்எஃப் டோக்கன், சாரி ரேங்க் டோக்கன், ரேங்க் டோக்கன் வந்தது. இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு. இது அந்த சாம்ராய் மா ஈவெண்ட் மாதிரி ஒன்று வந்துச்சு, சாரி கேம் ப்ளே மாதிரி பண்ணி எடுத்தோம்ல அது. அடுத்து இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது. ஓகே, அடுத்து இந்த மாஸ்க்கு. ஸோ இந்த மாஸ்க்கும் இருக்குது, மாஸ்க் நிறையவே இருக்குது ஒரு மாதிரி. ஸோ டிஃப்ரெண்டான மாஸ்க் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட. அடுத்து ஜோக்கர் மாஸ்க்கு, இந்த சாம்ராய் ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கேன் அந்த மாஸ்க்கு. அடுத்து இது அப்போது இந்த மேட்ச் விளாடணும் அப்படின்னா அதில் ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, அதில் ப்ளே பண்ணி எடுத்தது. இது ரேங்க் டோக்கன் இது. அடுத்து நிறைய போட்டு காமிச்சிட்டேன், அதனால் காமிக்கல. ஸோ நிறைய நம்ம செட்டை போட்டு காமிச்சிட்டோம். ஓகே, இது போடலை. அடுத்து இது கூட பிளேயர்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பார்க்க நார்மல் பெண்டல் மாதிரி இருக்கும், பிளேயர்ஸ் போட்டிருப்பாங்க. சிக்ஸ் பேக் பெண்டல் அதுவும் இருக்கும். அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸோ அப்படியே பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ காஸ்ட்யூமில் அப்படியே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி காமிச்சிட்றேன்.
அப்புறம் ஒரு டிஷர்ட்டா, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ டோட்டலாக நம்ம ஐடியில் பார்த்தோம் அப்படின்னா 11-12 எலிட் பஸ் கிட்ட போட்டிருக்கோம். அதோட ரேங்க்கும் ஒரு 6-7 சீசன் ரேங்க்கும் புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேங்க் டிஷர்ட்டும் இருக்கும் 6-7 சீசன் வந்து. ஸோ 3 சீசன் ஹீரோக்கு மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஹையஸ்ட்டாக ஒரு 4000 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கேன் ஹீரோக்கில். ஒரு 2-3 சீசன் முன்னே போயிட்டோம். இப்போலாம் கொஞ்சம் யூடியூப்லேயே பிஸி ஆகிடுது. ஸோ அதனால் கேம் பக்கம் வர முடியல, அதனால் ரேங்க் ஸ்கோரும் அவ்வளோவே ஏற்ற முடியல. அப்போவே நம்ம ஒரு 4000 கிட்ட ஏற்றி வச்சு ரேங்க் பாயிண்ட்டு. அது போக இது ஒரு 12 எலைட் பஸ் கிட்ட போட்டிருக்கோம் நம்ம ஐடியில், அதையும் பார்த்துக்குறோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இதெல்லாம் போட்டு காமிச்சிடறேன் பேண்ட்லேயும். ஸோ ஆக்சுவலாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும், அதனால் சார் 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 போட்டு காமிச்சிட்டேன். வீடியோவும் ஸ்பீட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அதையும் பார்த்துக்குறோங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் 1-2 இப்போ வாங்கினது நம்ம ஸ்டோரில் ரீசெண்டாக, மற்றதெல்லாம் அப்படியே பைஸ் தான். அதையும் பார்த்துக்குறோங்க. ஸோ அப்டேட் வீடியோ ஈவினிங் வரும், வீடியோ ரெடி பண்ணிட்டேன் அப்டேட் வீடியோ, அது ஈவினிங் வரும். அதில் ட்ரெஷர்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கான ட்ரெஷர் இது என்ன ப்ரோ ட்ரெஷர் பற்றி ஈவினிங் சொல்கிறீங்க அப்படின்னு அதிக ஈவினிங் வர வீடியோவில் ட்ரெஷர் பற்றி அந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணி வச்சோம், வீடியோ மட்டும் ஈவினிங் வரும். இப்போ இந்த வீடியோ போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அதையும் பார்த்துக்குறோங்க. ஸோ அப்டேட்ஸ் கொஞ்சம் வந்துருக்கு, அந்த அப்டேட் ஈவினிங் வர வீடியோவில் வரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஈவினிங்குள்ளே இன்னும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடுறேன், அதையும் பார்த்துக்குறோங்க. ஓகே, ஷூலையும் பார்த்துடலாம், ஷூ கலெக்ஷன் அப்படியே காமிக்கிறேன், ஸோ பாருங்கள். ஓகே, நிறைய பேர் கலெக்ஷன் வீடியோ வேர்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதனால தான் ஒரு 350-400 பேர்கிட்ட வேர்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கிட்ட போட்டிருந்தோம் நம்ம சேனல் கம்யூனிட்டி டேபில். ஸோ அதில் தான் அத்தின் பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சு, அதாச்சு 95% போடுங்க ப்ரோ தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு 5% பேர் தான் போட வேணாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி வேர்ட் பண்ணியிருந்தீங்க. மற்றபடி 95% நீங்கள் வேர்ட் பண்ணியிருந்தீங்க போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக பெண்டல்ஸையும் பார்த்துருப்பீங்க, அதுபோக கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருங்க. 2-3 கேரக்டர் மட்டும்தான் இருக்கிறது, மற்றபடி எல்லா கேரக்டருமே இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 3 கேரக்டர் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா கேரக்டருமே இருக்குது நண்பர் நம்மக்கிட்ட, அதையும் பார்த்துக்குறோங்க. அதுபோக ஃபீமேல் காஸ்ட்யூம், ஃபீமேல் என்னென்ன காஸ்ட்யூம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்குறோங்க. ஸோ ஒன்றா போட்டு காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்குறோங்க. இதில் எலைட் பாஸ் காஸ்ட்யூமு இது, இது அது பக்கத்தில் இருக்குது, இது கூட எலைட் பாஸ் காஸ்ட்யூம் தான். ஓகே, இதெல்லாம் இப்போ வந்தது தான் பைலட் எலைட் பாஸு, இதுவும் எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, எலைட் பாஸு நிறைய எலைட் பாஸ் காஸ்ட்யூமு, கொஞ்சம் ரேர் காஸ்ட்யூமும் இருக்கும். ஃபீமேலில் நிறைய காஸ்ட்யூம் இருக்கும், எக்கச்சக்கமான காஸ்ட்யூம் ஃபீமேல் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயருக்கார ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் நிறைய, ஒரு ஃப்ரீ வண்டாக இருந்தாலும் சரி, டைமண்ட் ராயில் இருந்தாலும் சரி, நிறைய ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் கொடுக்குறானுங்க. கோல்ட் ராயில் கூட நிறைய ஃபீமேல் காஸ்ட்யூம் தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஃபீமேல் காஸ்ட்யூம் நிறையவே இருக்கும் மேல் காஸ்ட்யூமோட, அதையும் பார்த்துக்குறோங்க. இந்த ரேபிட் காஸ்ட்யூம் அது அப்போ வந்தது ஃப்ரீ ஃபயர் விளையாட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ரேபிட் காஸ்ட்யூமே ஃபீமேலுது. ஸோ அதையும் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருப்போம். நிறைய பை காஸ்ட்யூம்லாம் இருக்கும். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் பொறுத்த அளவில், ஏன்னா அப்போ ஃபீமேல் காஸ்ட்யூம் அப்போவும் சரி இப்போவும் சரி நிறைய ஈவெண்ட்டும் விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் நினச்ச அளவுக்கு கலெக்ஷன் வீடியோ இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கலெக்ஷனு இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, அதாச்சு கண்டிப்பாக இருக்குது கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த அளவில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குதா இல்லை ப்ரோ அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோக நம்ம ஐடி சேல் பண்ணக்கா எவ்வளோக்கு போவோம் அந்த அமௌண்ட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ தான் போகும்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதுபோக கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், அதையும் சொல்லிவிட்ருங்க. ஓகே, இதுவும் நிறைய மாஸ்க் மாதிரியே இருக்குது, அதாச்சும் அந்த ஸ்கார்ஃப் வருவாங்கள்ல, ஸோ அது மாதிரியே இருக்குது நிறைய, அது பார்த்துக்குறோங்க. இது மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் கூட போடலாமா, வேறு லெவல் தான். ஓகே, இது இருக்கும் காட்டுவாசி ட்ரெஸ்ஸு. அடுத்து இது ஒரு ஈவெண்ட்டாக கோல்டு ட்ரைலன்னு நினைக்கிறேன், அது ஒரு கோல்டு ட்ரைல ரெட் கலர் இருக்கிறது, அந்த மாஸ்க்கு அதுபோக இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது ஸ்கார்ஃபு. ஸோ அதையும் பார்த்து விட்ருங்க, ரெண்டு ஸ்கார்ஃப் ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து இதுலேயும் நிறைய காமிச்சிருப்போம் எலைட் பாஸ் போட்டதில், அதையும் பார்த்துடுவோம். ஓகே, இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் எலிட் தான் சொல்லலாம் ஃபீமேல் காஸ்ட்யூமோட, அதுவும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், கண்டிப்பாக வேறு லெவலில் எலைட் பாஸ் அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும். அதோட அப்டேட் வீடியோவும் இருக்குது, அது ஈவினிங் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன், அந்த வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. அதுபோக நேற்று அந்த ரீஜனல் பேட்டல் ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று, ஸோ அந்த எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுபோக நமக்கு OB25 அப்டேட்டில் என்னமாரி சேஞ்சஸ் இருக்க போகுது, அதுபோக இன்னும் அப்டேட்டில் நேற்று போட்டிருந்தோம் நேற்று ஈவினிங் போகிற வீடியோவில், அது ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு வீடியோ ரெடி பண்ணி போடவே. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஸோ போயிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நேற்று ஈவினிங் தான் போட்டிருப்போம், அப்படிலாம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அந்த வீடியோ ஈவினிங் போட்டது கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அந்த வீடியோக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் வியூஸ் போகலை, உனக்கே ஓடு நின்றுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு அதையும் பார்த்துருங்க நண்பா. அதுபோக கலெக்ஷன் பார்த்துக்குறேங்க. ஓகே, எல்லாமே கிளிக் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ இவ்வளோ தான் எங்கள்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. ஸோ கலெக்ஷன் இருந்தது மட்டுமே போட்டாச்சு, ஃபீமேல் மேல் காஸ்ட்யூமு கேரக்டர் எல்லாமே ஒன்று விடாமல் போட்டாச்சு எடுத்து. ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தால், ஸோ எல்லாமே மிஸ் பண்ணல, எதுவும் போட்டாச்சு எல்லாமே ஃபுல்லாக. ஷூ கலெக்ஷன் அப்படியே தள்ளியே காமிச்சிடலாம், அதையும் பார்த்துக்கிடுங்க.
ஓகே. அடுத்து பெண்டல்ஸில் ஒரு நாலு அஞ்சு பெண்டல் கிட்ட இருக்குது ஃபீமேலுக்கு ஏற்ற மாரி, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, இந்த கிரியேட் தான் சொல்லியிருந்தேன், அங்கே இன்னமும் கெடுக்கிறது ஓப்பன் ஆகாத. அதுபோக இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு சில காஸ்ட்யூம்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்தது. இது டைமண்ட் ராயல் காஸ்ட்யூமு, ஃபீமேல் காஸ்ட்யூமு. இதில் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பெண்டல்ஸ்லேயே இருக்குது ரெண்டு எலைட் பஸ் காஸ்ட்யூமு. அதுபோக இன்னொரு எலைட் பஸ் காஸ்ட்யூமு, இன்னொன்று எலைட் பஸ்த்து, அதெல்லாம் இருக்கும். அதுபோக ரெண்டு மேஜிக் குப் இருக்குது. அதர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஃப்ராக்மெண்ட்டு, நாலு எவல்யூஷன் ஸ்டோனு, ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, இதெல்லாம் இருக்குது. மெயினாக ரெண்டு மேஜிக் குப் இருக்குது. ஸோ மேஜிக் குப் பெண்டல் எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அதனால் வெயிட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நானும். ஸோ வரும்போது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டை பொறுத்தளவு தெரியல, ஃப்ரீ ஃபயர்காரை எப்போனா விட்டுருவானுங்க, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. மேஜிக் குப் இருக்கிறவங்க நானே அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டு பார்த்துருவோம். பெட்டு பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து இந்த பெட்டு இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பெட் மூணு பெட்டோ ரெண்டு பெட்டோ தான் இருக்காது, மூணு இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. இதுக்கு ஸ்கின்னை பார்த்துக்குறோங்க. அடுத்து இதுக்கும் பார்த்துடலாம். அடுத்து இந்த கிட்டியோ ஏதோ ஒன்று. ஸோ இதுக்கு எல்லா ஸ்கின்னுமே இருக்கும் சொல்கிறேன் நினைக்கிறேன், அஞ்சு ஸ்கின்னு கிட்ட இருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு மூணு ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின்னு, ஒன்று ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்தோங்க. அதுபோக இந்த நைட் பேந்துரு, ஸோ இதுக்கும் ஒரு அஞ்சு ஸ்கின்னு கிட்ட இருக்குது. இதுக்கும் இப்போ மற்ற எல்லா ஸ்கின்னுமே லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்கின்னுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாண்டாக்கு, இதுக்கும் இருக்குது ஸ்கின்னு, ஒரு ஸ்கின் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன் பாண்டாக்கு, மற்றபடி இதுக்கும் எல்லா ஸ்கின்னுமே இருக்குது. பெட்டில் இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட, அதையும் பார்த்துக்குறங்க. பெட்டு நார்மலாக அதையும் போட்டு விட்டுடலாம். ஓகே, நம்ம காஸ்ட்யூமே ஃபஸ்ட்டு போட்டு நிற்க வச்சுருவோம். மேல் கேரக்டர் போட்டு நம்ம காஸ்ட்யூம் எப்போ போல் எஸ்கே சபீர் காஸ்ட்யூம் மாதிரி போட்டு நிற்க வச்சுருவோம். ஸோ அதுதான் நமக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அத்தையும் நிற்க வச்சிடலாம். ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் செம்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம மெயினாக போடுவோம் இந்த ஹேர் ஸ்டைல் பொறுத்தளவில். ஸோ பிளாக் அண்ட் பிளாக்ல நல்லாயிருக்கும், அதனால தான். ஓகே, இது போட்டு நிற்க வச்சுட்டு அடுத்து இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்துருவோம். வெப்பன், அதுபோக இமோட்டு, பேனர், அவதார், அதுபோக பேக், சர்ஃபோர்ட், பேராசூட் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பேனர்ஸ்லேயே அப்படியே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்துக்குறங்க. சீசன் 7-8லேருந்து விளையாடுனதுக்கான ஒரு சில பேனர்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்குறங்க. அதுபோக ஹீரோக்கு பேனர்ஸும் இருக்கும், அதையும் பார்த்துக்குறங்க. பைய பேனர்ஸும் இருக்கும், அதையும் பார்த்துக்குறங்க. ஓகே, எல்லாமே கிளிக் பண்ணிவிடுவோம், எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க, அதாச்சும் பார்த்துக்குறங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஒரு சில டைமண்ட் போனதுக்கான பேனர்ஸ், அதுபோக ஹீரோக்கு பேனதுக்கான பேனர்ஸு, ஒரு சில ஈவெண்ட்ஸில் ஃப்ரீயாக வந்ததுக்கான பேனரு, அதுபோக இன்னும் ஒரு சில டாப் அப் இவெண்ட்டில் கூட எதுவும் ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் கூட இருக்கும், எல்லாமே பார்த்துருங்க. ஓகே, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இவ்வளோ இருக்குது. அவதாரில் அப்படியே தள்ளியே காமிச்சிடலாம், இது கிளிக் பண்ண முடியாது. ஸோ நிறைய இருக்குது. ஓகே, அப்படியே கிளிக் பண்ணி காமிக்காத அப்படியே தள்ளி விட்டுடலாம். அடுத்து லூட் கிரியேட்டில் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேக் லெவல் ஓரளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஓகே, டக்கு டக்குனு கிளிக் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் இருக்குது. அடுத்து பேக் லெவல் அது மட்டும் தான் நம்ம மெயினாக போட்டுட்ருப்பேன், இந்த பேக் மட்டும் தான் எப்பவுமே போட்டுருப்பேன், இதுதான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான். ஓகே, அடுத்தது பேக் லெவல் நிறையவே இருக்குது ரேராக, இருந்தாலும் எனக்கு மெயினாக அதுதான் பிடிக்கும். இது கூட ரேர் தான் பேக்கு, அது போக இன்னும் ரேர் பேக்லாம் இருக்குது. இருந்தாலும் என்னை பொறுத்தளவில் அந்த பேக் தான் பிடிக்கும், ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ பிளேயர்ஸும் நிறைய பேர் அதுதான் போட்டுட்ருப்பாங்க, என்ன பேக் ரேராக இருந்தாலும். ஸோ அந்த பேக் தான் செம்மையாக இருக்கும், அதனால் அதுதான் போட்டுட்ருப்பாங்க. என்ன தான் நமக்கு ட்ராகன் பேக் இருந்தாலும் அந்த பேக் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் அதே போட்டு வச்சு. ஓகே, அடுத்து பேராஷூட் அப்படியே ஓப்பன் பண்ணாமல், ஸோ அதாச்சு கிளிக் பண்ண அப்படியே காமிச்சிடலாம். ஓகே, அடுத்து சர்ஃபோர்டு, சர்ஃபோர்ட்லேயே நல்லா ரேர் சர்ஃபோர்டெலாம் இருக்கும், இது கூட செம்மையாக இருக்கும், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இது இது. ஓகே, எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு கிளிக் பண்ணி காமிச்சிருவோம். ஓகே, சர்ஃபோர்ட்லேயே அதேமாதிரி நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ ஸ்பீடாக போன காரணத்தால் அந்தளவுக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன். இது ஏன்னா சர்ன்னு போயிடுச்சு வீடியோ, கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வீடியோ, அதாச்சும் ஹாஃப் அன் அவர் கிட்ட வீடியோலாம் நிறைய பேர் சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான். ஓகே, ஸ்பீட் பண்ணி ஒரு 15-16 நிமிஷத்துக்கிட்ட உட்கார வச்சாச்சு ஸ்பீட் பண்ணி எப்படியோ. அடுத்து வெப்பனில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கிளிக் பண்ணி காமிச்சிடறேன், அதையும் பார்த்துக்கிறங்க. வெப்பனில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எல்லாம் சேர்த்து கிரானைட் க்ளூ வால் எல்லாமே சேர்த்து 100 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெப்பனில் டோட்டலாக, அதாச்சு அட்டாக்மெண்ட். ஸோ அதில் ஓகே அப்படியே கிளிக் பண்ணி காமிச்சிடறேன், அதையும் பார்த்துக்கிறங்க. நிறைய லெஜெண்டரி கன் ஸ்கின்னும் இருக்கும் நம்மக்கிட்ட, அப்படி இல்லைனா லெஜெண்டரி இல்லைனாலும் ஸோ நல்லா அடிக்கக்கூடிய ஸ்கின்னு நம்மகிட்ட இருக்குது கண்டிப்பாக. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அப்படி லெஜெண்டரி இல்லைனா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் அக்யூரூட்டு, டபுள் டேமேஜ் இந்தமாதிரி கண்ணெலாம் இருக்குது. ஸோ நல்ல வெயிட்டாகவே டேமேஜ் கொடுக்குற அளவுக்கு ஸ்கின்லாம் இருக்குது நம்மகிட்ட. அடுத்து பார்த்துக்குறங்க அதெல்லாம். ஓகே, கார்98, அதுபோக இதுக்கு கிரானைட் லான்ச்சர், ஃபேமஸ்ட்டு, ஃபேமஸ்க்கு 4-5 ஸ்கின்னு லெஜெண்டரி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இதுலேயும் ஒரு 2 கன்னு, 1 கன் லெஜெண்டரி இருக்கும் எக்ஸ்எம்ஐட்டை பொறுத்தளவில். அடுத்து இதெல்லாம் இதுலேயும் 1 கன்னு லெஜெண்டரி இருக்குது. அடுத்து P90 அதுலேயும் 1 லெஜெண்டரி இருக்குது. ஓகே, அடுத்து கட்டான ஸ்கின்னு, அடுத்து கிரானைட் ஸ்கின் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக கிரானைட் ஸ்கின் இருக்குது பாருங்கள். அடுத்து க்ளூவால் ஸ்கின் 3-4 இருக்கும். ஓகே, நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க ப்ரோ, என்ன பண்ணுறது, பிளாக் பண்ணிடுவோம்.
சாரி ப்ரோ. ஓகே, அடுத்து வெஹிக்கிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நாலு தான் இருக்குது. இது எலைட் பஸ்ஸு, இது மற்றதும் எலைட் பஸ்ஸு. இது தீபாவளி அப்போ ஒரு டைமண்ட் டாப் அப்பில் வச்சானுங்க. முன்ன நான் விளையாடிட்டு இருக்கிற ஸ்டார்டிங் கிட்ட அப்போ வந்தது அந்த டுக் டுக் ஸ்கின், ஆட்டோ ஸ்கின்னு பேர் தான் டுக் டுக்குன்னு வாங்க அந்த ஸ்கின்னு. அது நான் இருந்தாலும் ஒரு டைமண்ட் டாப் அப்பில் வச்சாலும் 40 ரூபாய்க்கு தான் நம்ம டாப்அப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்தது அது வேண்டி தான் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஸ்கின்னாக இருக்குது. அடுத்து இமோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 28 இமோட்டு 30 இமோட்டு கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட. இமோட் பார்த்தோம் அப்படின்னா இமோட் பொறுத்தளவில் கண்டிப்பாக இமோட்லேயும் நல்ல ஒரு ரேர் இமோட்லாம் இருக்குது. ரேர் இமோட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இமோட்டு கிட்ட இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ டோட்டலாக இமோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 28 இமோட்டு கிட்ட இருக்குது. அடுத்து எல்லாமே காமிச்சிட்டு ப்ரோ, அது மட்டும் அந்த ப்ரொஃபைல் மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஸோ அதையும் பார்த்துருவோம் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே காமிச்சாச்சு, ஸோ அதையும் பார்த்துருவோம். ஓகே, ஒரு இமோட்டை போட்டு விடுவோம். ஓகே, ஆனால் பெட்டு வேறு லெவல் தான் சீரியஸாலுமே. இந்த ஃபால்கோ பெட்டு பொறுத்த அளவில் அது எப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறானுங்க, இருந்தாலும் கொஞ்சம் அலங்கோலமாகவே ஆகிடுச்சு. அந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் கண்டிப்பாக நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இன்னமும் வெறுப்பில் தான் இருப்போம். ஓகே, இதுதான் நம்ம ப்ரொஃபைலு. டோட்டலாக 12 எலைட் பஸ் போட்டிருக்கோம். ஏஐ சீசன் ரேங்க் ஹீரோக்கு அடிச்சிருக்கோம். அந்த டிஷர்ட் பேனர் இருக்கும். அதுபோக டோட்டலாக 2 மேட்ச்சுக்கு இருக்குது. அதுபோக நம்மக்கிட்ட 100 கன்ஸ்கின் கிட்டே இருக்குது எல்லாமே சேர்த்து. பைக்கர்ஸ் தான் 4 தான் இருக்கும். அதுபோக இமோட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 28 இமோட் கிட்டே இருக்குது. அதையும் மெயினாக பார்த்துக்கிறோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளோட கலெக்ஷன் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் வர்க் பண்ணியிருந்தீங்க, அதனால் போட்டு விட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அப்படின்னு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. பாய்.